habis. புதிய செல்லப்பா எங்கும் பணமழை பொழிகிறது என்னை வரவேற்க. என்ன பாக்குறீங்க? நவ் ஐ ஆபிசர் செல்லப்பா. குறைஞ்சது அஞ்சு வித்தியாசம் தெரியுமே. போதைக்கு பட்டை அடிச்சது போக, இப்ப நெத்தியில பட்ட, பக்தியை உயர்த்தி கேட்ட, புத்ராஜ கொட்ட, பர்சனாலிட்டியை தூக்கி கேட்ட, கோல்டு பிரேம் கிளாஸ், ஊழலை மறைக்க ஒயிட் அண்ட் ஒயிட், கண்ணை மூடிட்டு கையெழுத்து போடுறதுக்கு பார்க்கர் பேனா. இந்த மாற்றம் போதுமா? இன்னும் கொஞ்சம் வேணுமா? ஆளே மாறி போச்சு செல்லப்பான்னு. ரொம்ப தேங்க்ஸ் முஸ்தபா. அட ஒண்ணு சொல்லணே, அந்த சீட்ல உட்கார போற ஆளே மாறி போச்சு. உனக்கு படிப்பு பத்தலையா? என்ன படிப்பு பத்தல? ஊழல் பண்றதுக்கு பாரின் போய் பிஹெச்டி படிச்சுட்டு வருவான். அதெல்லாம் காரணம் இல்ல. நம்ம நாட்டுல புதுசா ஒரு பணக்கார உருவாகிறது இருக்கிற பணக்காரர்களுக்கு பிடிக்கல. அதான் நம்ம நாடு பொருளாதாரத்துல பின்தங்கியே போகுது. பேரெடுத்துக்கு இந்த லொள்ளு தேவையா? நாட்டுல எவ்வளவு வேலை இருக்கு? ஒரு டேம கட்டுங்க, ஒரு ஸ்கூல கட்டுங்க, ஒரு மின்சாரத்தை உருவாக்குங்க. ஆனா ஒழுங்கா கார்பரேஷன் இருக்கிற குப்பையை அழுகுடா. அதையெல்லாம் விட்டுட்டு அவசியம் ஆளை மாத்துறதுக்கு இது என்ன கவர்னர் சீட்டா? என்ன மாதிரி ஒரு கஷ்டமான உட்காந்து கையெழுத்து போற சீட்டு தானயா? இங்க பாரு, நான் ரொம்ப எதிர்பார்ப்போட வந்திருக்கேன். அந்த மண்டை கிட்ட சொல்லி கொஞ்சம் ரெக்கமெண்டேஷன் பண்ணு செலப்பா. என்ன வேலையில்லை? அவ்வளவுதானே முஸ்தபா? நம்ம ஆளை மறந்துட்டு வர ஆளையாவது நம்ம ஆளை மாத்துறதுக்கு வழிய பாரு. என்ன வழிய பாக்குற? இந்த வழி வாங்கடா. வராமப்பா. சார், இது ஐசி வார்ட், விசிட்டர்ஸ் நாட் அலோட். ஐசி சார், பார்வையாளர்கள் உள்ள போகக்கூடாதுன்னு சொன்னேன். அப்போ ஒன்லி பார்வை இல்லாதவங்களை மட்டும் உள்ள அலோவ் பண்றீங்களா? யூ டாக்டர் இல்ல, யூ கம்பவுண்டர் இல்ல, யூ நர்ஸ் இல்ல, யூ யார் மேன்? வார்டு பாய். என்னது வார்டு நாயா? வார்டு பாய் என்ன? திஸ் ஹாஸ்பிட்டல் பெல்காம் இல்ல, பெர்லி இல்ல, ரோம் இல்ல, இத்தாலி இல்ல, மாஸ்கோ இல்ல, திஸ் நாட் அதர் கண்ட்ரி. ஆமாங்க. இது எங்கடா இருக்கு? தமிழ்நாட்டுல இருக்கு. அப்புறம் ஏன்டா இங்கிலீஷ்ல பேசுனா தகரப்பா மூஞ்சி? தமிழ்ல பேசுறா? திஸ் ஐசி. ஆமாங்க. யூசி ஐசி நாட் ஐசி. விட்டமின் சி. யூ அவுட் சைடு வெயிட் சி. குச்சி ஐ ஸ்டப்பிங் சி. ஐ கோ இன்சைட் சி. ஓ சி. ராக்கித்தம்மா, உன் புருஷனை போலீஸ்ல புடிச்சுட்டு போயிட்டாங்க. ஜெயில தள்ளி முட்டி உடைக்கிறாங்க. ஐஸ் மேல உட்கார வச்சு மூஞ்சில பண்ணி மூத்திரத்தை ஊத்துறாங்க. ஆயுடா தூக்கான்னு தெரியல. அநேகமா தூக்குத்தான்னு நினைக்கிறேன். எங்க நாட்டுக்காருக்கு என்னாச்சு? அவர் என்ன பண்ண? கைய நீட்டி காசு வாங்கிட்டாமா. ஐயோ, என்னாச்சு? யார் நீங்க? ஐ டாக்டர் செல்லப்பா. நவ் அம்மா ஆல் ரைட். நீங்க புதுசா அதிர்ச்சி வைத்தியம் எங்க வயிற்று குழப்ப கெடுத்துறாதீங்க. அம்மா ரெடி, நான் அழைச்சிட்டு போலாமா? தயவு செஞ்சு அழைச்சிட்டு போங்க. ஐ அம் விசிட்டிங் கார்டு டாக்டர் செல்லப்பா, ABCD EFGH. அப்படின்னா மத்த டாக்டர் எல்லாம் பேருக்கு பின்னால இங்கிலீஷ் எழுதிருக்காங்களே, அதையெல்லாம் புரிஞ்சுட்டா ஜனங்க வைத்தியம் பாக்குறாங்க. அவங்களும் ஒரு குத்து மதிப்பா எழுதிருக்காங்க, நானும் ஒரு குத்து மதிப்பா எழுதிருக்கேன். ஒரு முக்கியமான விஷயம், உங்க டாக்டர்ல யாருக்காவது அதிர்ச்சி வைத்தியம் கத்துக்கணும் ஆசை இருந்தா அவங்கள நம்ம பக்கம் அனுப்புங்க. வாங்க வாங்கம்மா வாங்க. ஐயா, நான் வைத்தியம் பார்த்து அவங்களே கும்பிடுங்க. போறா கண்ணா, கையை வலிக்க போறது. பாக்யம் அதுக்காக வருத்தப்படாதமா, சந்தோஷப்படு. ஜெயில பத்தி எங்க ரெண்டு பேருக்கு தான் தெரியும். பெரிய பெரிய தலைவர்களை அறிவாளிகளை உற்பத்தி பண்ணி வெளிய அனுப்புற ஃபேக்டரி அது. இன்னும் ரெண்டு தபா சார் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாரு. வைய மிஸ்டர் சுந்தரேசன் மினிஸ்டர் சுந்தரேசனா கூட ஆகலாம். பாக்யம், அன்னைக்கும் உயிருக்கு ஆபத்துனதும் நான் நில குலைஞ்சு போயிட்டேன். நான் நானாவே இல்ல. அன்னைக்கு என்ன நடந்தது, நான் என்ன பேசினேன், இதெல்லாம் இப்ப நினைச்சு பார்த்தா கூட எனக்கு எதுவுமே ஞாபகத்துக்கே வர மாட்டேங்கிறது. முஸ்தபா, உன்னை பத்தி எனக்கு தெரியாதயா, நீ வெகுலியா. உன்னை இத்தனை நாளா மாமூல் வாங்கு மாமூல் வாங்குன்னு கட்டாயப்படுத்திக்கிட்டு இருந்தேன். அதே முஸ்தபா இப்ப சொல்றேன்,
நீ வாங்காத. என்ன மாதிரி புறம்போக்குங்க நாட்டுல பல பேர் இருக்கிறதுனாலதான் ஜீவன் நதியெல்லாம் வத்திக்கிட்டு இருக்கு. உன்ன மாதிரி நாலு சுந்தரேசன் இருக்கிறதுனாலதான் மெட்ரோ வாட்டர் தண்ணியாவது உருப்படியா கிடைச்சுக்கிட்டு இருக்கியா. என் மேல என்கொயரி கமிஷன் வைக்க போறாங்களாம். என்கொயரி கமிஷனா? அது ஒழுங்கா நடக்காதுங்கிறதுக்காகத்தான் என்கொயரி கமிஷன்லயே கமிஷன் ஒரு வார்த்தையை அவன்களே வச்சிருக்காருங்க. நோ ஒரி. என்ன அரெஸ்ட் பண்ணாரே ராஜாராம், அவர் ரொம்ப கெடுபடியானவராமே. அணுகிற விதத்துல அணுகுனா கெடுபடி கூட எடுபடி ஆயிருவான். இன்னும் கொஞ்சம் கிட்ட அணுகுனா கெடுபடியை கொடுமுடிக்க அனுப்பி வைக்கலாம். ஒன்னும் கவலைப்படாத, நாங்க பாத்துக்கிறோம். தம்பி, அப்பாவுக்கு அடிக்கடி குப்புன்னு வேக்குதுரா, மூஞ்சி தொடச்சு படுக்க வைங்க. இனிமே அது நம்ம ரூம், ஒட்டி எடுத்துக்க, நம்ம ரூம் போலாம். இன்னையிலேந்து கொஞ்ச நாளைக்கு நான் இங்கதான் தங்க போறேன். இதுக்கு மேல என்னென்ன ஆகணும்? அவன் என்னத்துக்கு நம்ம ஆத்துக்கு வந்து தங்கணும்? என்னடி என்ன போட்டு இந்த ஊருக்கு உழுக்கறேன்? நான் என்னமோ ஆசை ஆசையா அவன லெட்டர் போட்டு கூப்பிட்ட மாதிரி என்ன கேக்குறியே? அவன் எங்க நம்ம பேச விட்டான்? அவனை முதல்ல வெளியே போ சொல்லுங்க, வெளியே போ சொல்லுங்க. கத்தாதரி, அவன் நமக்கு உதவி பண்றவன். அந்த இழவை எல்லாம் வழக்கம் போற வெளியில இருந்து பண்ணலாமே. அவன் யாரு நம்ம யாரு இதெல்லாம் எப்படி சரியா வரும்? வேண்டாம் டி, அவன் முரடன் முத்து. முத்துவா இருந்தா பரவாயில்லையா, இவன் முஸ்தபா. புரியறது புரியறது, உன் சங்கடம் புரியறது. நான் எப்படியாவது பேசி சரி கட்டி அவன் வெளியில அனுப்பிடுறேன். ஐயோ தண்டக்கணக்கார வரா. முஸ்தபா சொல்லுங்க. முஸ்தபா முஸ்தபா, நீங்க தங்க போறியா? ஆமா. எனக்கு அதுல சந்தோஷம். ஐயோ, நீ அவளை பார்க்காத, அவளுக்கு பரம சந்தோஷம். ஆனா உனக்கு தான் சரிப்பட்டு வராது. ஏன்? இந்த வீட்ல கொசு கொசு ஜாஸ்தி. அது கொசு இல்ல, கொசு மருந்தடிச்சா சரியா போயிரும். பெருச்சாளி தொல்ல அதிகம்பா. ஊரை கொள்ளடிக்கிற பெருச்சாளி கூட வாழ்ந்தவன்பா நானு. இத பாரு, நீ வசதியா வாழ்ந்து பழக்கப்பட்டவன், நாங்க வருமானத்துக்குள்ளேயே வாழ்ந்து பழக்கப்பட்டவா, உனக்கும் எங்களுக்கு. அது இல்ல தாயே, நீ அம்பாளை கும்புறவ, நான் அல்லாவை கும்புறவன். நீ காய்கறி கடைக்கு போவ, நான் கசாப் கடைக்கு போவ. நீ கீதையை படிப்ப, நான் குரானை படிப்பேன். இதான் இடிக்குது. நான் இந்த வீட்டுக்கு காவலா கொஞ்ச நாளைக்கு இங்க தங்கித்தான் ஆகணும். காரணம் எல்லாம் கேட்காத, முடிஞ்சா சந்தோஷமா ஏத்துக்க, இல்ல விதியேன்னு தாங்கிக்க. எங்கம்மா போய்கிட்டு இருக்க? டைப்ரைட்டிங் இன்ஸ்டிடியூட்டுக்கு. நீ டைப் படிச்சு கிழிச்சது போதும், போ. உள்ள அடுத்த மாசம் எனக்கு பரீட்சையாச்சே. நீ பாஸ், பரீட்சை எழுதாமலே நீ பாஸ். உனக்கு நான் சர்டிபிகேட் வாங்கி தரேன். ஒரு மாறுதலுக்காக முதல்ல பாஸ் ஆயிட்டு அப்புறமா கத்துக்க. நம்ம ஊர் டிரைவிங் லைசன்ஸ் மாதிரி, போ. உள்ள போய் தரைய. இனிமே என்ன கேட்காம இந்த வீட்டுல ஒரு அணுவும் அசைய கூடாது. மன்னிக்கணும், உன்னை கேட்காம தும்மி தொலைச்சுட்டேன். உருப்படியா இருந்த உன் வேலைய ஊசலாடுது. இன்னும் உன் உடம்புல இருக்கிற குசும்பு அடங்கல இல்ல. காலங்கத்தல் இது என்ன சப்தம்? நாகூர் ஹனிஃபா பாட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸ் மிட். நான் உங்களை கேட்டேன். அல்லாவை நாம் என்னோட தலையெழுத்து
திரைலோக்கியம் மங்களம் குரு உத்திஷ்டோத்திஷ்ட கோவிந்த உத்திஷ்ட கருடத்வஜ உத்திஷ்ட கமலாகாந்த திரைலோக்கியம் மங்களம் குரு இது சுப்பிரபாதம். உனக்கு வெங்கடாஜலபதி தெரியுமோ? யாரு நம்ம ஆபீஸ் பியூனா? அவன் கழிச்சட. நான் சொல்றது கடவுள் வெங்கடாஜலபதி. நம்ம வாமன சுவாமி இருக்காரு அவரோட. கவனிச்சியா? முஸ்தபா நன்னா சுப்பிரபாதத்தை ரசிச்சு ரொம்ப அவசியம். அவருக்கு தெரிஞ்சாகணும். அதுக்கு இல்ல, ஏன்னா நாளைக்கு அவன் தானே கொண்டு. குடிங்க காஃபி, சூப்பர். இது பாருங்க, இந்த டம்ளரை நீங்களே அலம்பிட்டு குளிச்சதுக்கு அப்புறம் ஆத்துக்குள்ள வாங்க.